நம்ம சேனலில் வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தராமல் வரும் சரி வாங்க வீடியோ போகலாம் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு சிறிய ஊரில் ஒரு சிறிய ஹோட்டல் கடை ஒன்று இருக்கின்றது அந்த ஹோட்டலில் கையில் தூக்குவாளியுடன் ஒரு பத்து வயது சின்ன குழந்தை அண்ணா அம்மா பத்து இட்லி வாங்கிட்டு வர சொன்னாங்க என்று கேட்கிறது காசு நாளைக்கு தருவாங்களாம் என்றும் சொன்னது ஹோட்டல் நடத்துபவர் ஏற்கனவே கணக்கில் நிறைய பாக்கி இருக்குது பாப்பா அம்மா கிட்ட சொல்லுமா இப்போ வாங்கிட்டு போ தூக்குவாளியத்தா சாம்பார் ஊற்றி தரேன் என்று சொன்னார் இட்லி பார்சலையும் சாம்பார் நிறைத்த தூக்குவாளியையும் அந்த குழந்தையிடம் தருகின்றார் அந்த ஹோட்டலின் முதலாளி குழந்தை சரி அம்மா அம்மாட்ட சொல்கிறேன் போயிட்டு வரானண்ணா என்றபடி கிளம்பி கிளம்பிவிட்டது அந்த கடையில் நான் வாடிக்கையாக சாப்பிடுவது வழக்கம் அதனால் நான் ஏன் என்று கேட்டேன் நிறைய பாக்கி இருக்கு இருந்தால் ஏன் மறுபடியும் மறுபடியும் கொடுக்குறீங்க என்றும் கேட்டேன் ஹோட்டல் முதலாளி அதற்கு சொன்னார் அட சாப்பாடு தானே சார் நான் முதல் போட்டு தான் கடை நடத்துகிறேன் இருந்தாலும் இந்த மாதிரி குழந்தைகள் வந்து கேட்கும்போது மனசு மறுக்க மனசு வரல சார் அதெல்லாம் கொடுத்துருவாங்க என்ன கொஞ்சம் லேட்டாகும் அவ்வளோதான் சார் எல்லாருக்கும் பணம் சுலபமாக சம்பாதிக்க முடியுது குழந்தை பசியால் கேட்டிருக்கோம் அதான் அந்த குழந்தையை அனுப்பி வச்சுருக்காங்க நான் கொடுத்து அப்படின்ற அவங்க நம்பிக்கையை நான் பொய்யாக்க விரும்பலை சார் நான் உழைச்சி சம்பாதிக்கிற காசு வந்துடும் சார் ஆனால் இப்போதைக்கு அந்த குடும்பம் சாப்பிடுதில்லை அதுதான் சார் முக்கியம் நான் உணவு தரவில்லை என்று சொன்னால் அந்த குழந்தை தன் தாய்க்காக போகும் அல்லது அந்த தாய் தன்னுடைய குழந்தையின் பசிக்காக தவறான பாதையில் செல்வாள் ஆனால் என்னால் நான் நஷ்டப்பட்டாலும் இப்பொழுது நம் சமூகத்தில் நடக்க இருந்த இரண்டு தவறுகளை தடுக்க முடிந்திருக்கின்றது என்று சொன்னார் அந்த ஹோட்டலின் முதலாளி இது ஒருவரிடமிருந்து வந்த பதிவு இதேபோல கும்பகோணத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய இளமை பருவத்தில் ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கின்றது எம்ஜிஆர் அவர்கள் அங்கு புட்டு விற்கும் ஒரு பாட்டியிடம் இதே போல் கடன் சொல்லி சாப்பிட்டு விடுவாராம் அப்பொழுது எம்ஜிஆர் அந்த பாட்டியிடம் ஏன் பாட்டி நான் கடனை திருப்பி தராமல் ஓடிவிட்டால் நீங்கள் என்ன செய்வீங்க என்று கேட்டாராம் அதற்கு அந்த பாட்டியும் அட போப்பா நீ பணம் தந்தால் அது எனக்கு லாப கணக்கு பணம் தராமல் ஓடி போயிட்டால் அது என் புண்ணிய கணக்கில் வந்து வரவு வைக்கப்படும்பா என்று சொன்னாராம் இதுதான் இந்தியா இதுதான் நம்பிக்கை பண்பாடு தர்மத்திற்கு ஈடு இணை வேறு எதுவுமே இல்லை தர்மம் செய்தால் தலை காக்கும் என்பது நம் முன்னோர்களின் வாக்கு அது என்றுக்குமே பொய்யாகாது ஆக தர்மம் செய்யுங்கள் நன்மை வந்து சேரும் கண்டிப்பாக இது ஒரு அருமையான வீடியோ தான் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அதன் மூலயமா நமக்கு அதில் லாபமும் வரும் அப்படி இல்லை அப்படின்னா புண்ணியமும் வரும் அப்படின்றது தான் இங்கே மெயின் பொருளாக வச்சிருக்காங்க இந்த வீடியோ பற்றி நம்ம மறக்காமல் மறக்காம உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்